character, knowledge, confidence. Yes, all K higher secondary school. Curriculum Park. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge for life forever. It's for friends to see the future. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education is okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. Yes, All K Higher Secondary School, 45/7, Billionur Main Road, Karikalambakkam, Puducherry 7. அன்பார்ந்த பத்தாம் வகுப்பு மனச்செல்வங்களே, உங்களை மீண்டும் இணையவழி கல்வி மூலம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் வீட்டில் பாதுகாப்பாக நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்கள் நலமே எங்களுக்கு மிக முக்கியமானது என்று கூறுவார் தன்னுடைய பள்ளியின் தலைவர் அவர்கள். இப்போ உங்களுக்கு கடந்த வகுப்பில் பார்த்த தலைப்பு இலக்கணம் பொது, அதில் பார்த்தது உங்களுக்கு இருதிணை, ஐம்பால், மூவிடம், வழு, வழா, வழு அமதி என்ற தலைப்பை உங்களுக்கு பார்த்து உள்ளேன். நாங்கள் தினந்தோறும் நடத்தும் இணையவழி கல்வியை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள். அதாவது தன்னுடைய எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுடைய கல்விதான் மிக முக்கியமானது என்று இரு கண்களாக கருதி கொண்டிருப்பவர் தன்னுடைய பள்ளியின் தாளர் அவர்கள். அதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட தினந்தோறும் நடத்துகின்ற பாடத்தை நாங்கள் இணையவழி மூலமாக அனுப்புகின்றோம். அதை அலட்சிப்படுத்தாமல் சரியாக குறிப்பெடுத்து படித்து கொள்ளுங்க. அப்போதான் நீங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் அரசு பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெறலாம் என்று அன்பார்ந்த வேண்டுகோள். வாங்க பாடத்துக்கு செல்லலாம். இப்போ நாம் பார்ப்பது வழு, வழு, வழா, வழு அமதி. இப்போ நான் அதாவது வழு வழா நிலை என்பது, அதாவது நாம் வழு என்பது மீண்டும் சொல்கிறேன், வழு என்பது இலக்கணம் முறை இல்லாமல் எழுதும்போதும் பேசும்போதும் பிழையோடு பேசுவதும் பிழையோடு எழுதுவதும் தான் வழு. வழா நிலை என்பது இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் பிழையில்லாமல் இருப்பதுதான் வழா நிலை. வழு அமதி என்பது பேசும்போதும் எழுதும்போதும் முறை இல்லாமல் பிழையோடு பயன்படுத்துவோம். தன்னுடைய விலங்குகளை நாம் மனிதன் பெயரை வைத்து அழைப்போம் செல்லமாக. அதற்கு செல்ல பிராணி என்று கூறுவார்கள். அதனால் செல்லமாக அழைப்பதற்காக அதை பயன்படுத்தினால் தவறு என்பது இருக்காது என்பதற்காக வழு அமதி என்று ஒரு பகுதியே உருவாய் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய நன்னூல் ஆசிரியர். இங்கே சொன்னாங்க, இருதிணை, உயதிணை, அகிணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், தன்மை, முன்னிலை, படர்க்கை. வினா என்பது அறுவகைப்படும். அறிவினா, அறியாவினா, மாச்செல்வங்களை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொள்வினா, கொடைவினா, ஏவல் வினா. விடை என்பது எட்டு வகைப்படும். ஏன்னா தன்னுடைய பெரியார் சொல்வார், யார் எது சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொள்ளக்கூடாது, ஏன், எதற்கு, என்ன என்ற வினாக்களை நாம் பலமுறை அதற்கு நாம் பலமுறை போட்டு பார்த்தால் மட்டும்தான் அது சரியான விடை கிடைத்தால்தான் அவருக்கு பெயர் பகுத்தறிவாளர் என்று கூறினால் மிகையாகாது. விடை என்பது சுட்டு, மறை, நேர். உற்றது உரைதல், உருவது கூறல், இனமொழி விடை, ஏவல், வினா எது வினாவுதல். இத்தனையும் ஏழு வகைகளையும் நாம் சரியாக பிழையில்லாமல் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் வழா நிலை என்று கூறுவார்கள். இந்த ஏழு நிலைகளையும்
பிழையோடு பயன்படுத்தினால் அதற்கு பெயர் வழி என்று கூறினார்கள். இதெல்லாம் நாம் சென்ற வகுப்பில் உங்களுக்கு பார்த்து உள்ளேன். இந்த வகுப்பில் வாருங்கள் உள்ளே. இப்போ வழு வழா, திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு. இப்போ திணை உயதினை அகிரணை, பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், இடம் என்பது தன்மை முன்னிலை படர்க்கை, காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். இறந்த காலம் என்பது இத்து இட்டு இரு இன்னு, எதிர்காலம் கிரு இப்பு இவ்வு, நிகழ்காலம் கிரு கின்று ஆனின்று, நடந்தான் நடக்கின்றான் நடப்பான், சென்றான் செல்கின்றான் செல்வான், பார்த்தான் பார்க்கின்றான் பார்ப்பான், அது காலம். வினா என்பது நான் சொன்னதான், வினா ஆறு வகைப்படும், விடை என்பது எட்டு வகைப்படும், மரபு என்பது மரபு தன்னுடைய முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லை பயன்படுத்தியிருப்பார்கள், அது கால வெள்ளத்தில் அது கால வெள்ளத்தில் அது மறுவினால் அந்த சொல் வேறுபடுமே தவிர அவருடைய பொருளானது மாறாது, அதுதான் மரபு என்பது. இப்போ நம்ம சொல்லுவோம், தென்னை கீத்து, தென்னை ஓல, ஏனை கத்திச்சு, ஏனை கத்துது, ஏனை ஓடியது, மயில் பேசியது சொல்லுவோம், இதெல்லாம் அதுக்கு சரியான மரபு இருக்கும். அந்த மரபு சொல்லுவாங்க, நரி ஊளையிட்டது, நாய் குலைத்தது, கோழி கொக்கரிக்கும், இது போல் நம்ம சொல்வதுதான் மரபு. இப்போ வழாநிலை பார்க்க போகிறோம். இந்த பகுதி, இந்த வழி என்பது திணை, பால், எண், இடம், வினா, விடை, மரபு. இதை நம்ம வைத்து ஒரு வாக்கியம் அமைக்க போகிறோம். அந்த வாக்கியத்தில் திணையாக இருக்கட்டும், பால், இடம், காலம், வினா, விடை, மரபு என்ற வகையை வைத்து கொண்டு நாம் ஒரு வாக்கியத்தை அமைக்கும்போது அது இலக்கண முறை இல்லாமல் பிழையாக பயன்படுத்துவதுதான் வழு. இந்த திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபு, இந்த ஏழையும் நம்ம சரியாக முறையோடு பிழையில்லாமல் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் தான் வழாநிலை. இப்படி நம்ம வழாநிலை நம் சரியாக நம் மொழியை பயன்படுத்தினால் மொழி என்பது பிழை ஏற்படாது. பாருங்க, செழியன் வந்தது. இப்போ நம்ம திணை என்பது உயர்திணை அகிர்ணி, செழியன் என்பது உயர்திணை, அது ஆண்பாலை குறிக்கும். வந்தது என்பது எதை குறிக்குன்னா அகிர்ணை. அப்போ செழியன் வந்தது, அப்போ செழியன் என்பது எழுவாய், பயனலை பார்த்தா வந்தல், அப்போ செழியன் வந்தான் என்று வந்தால்தான் சரி. அப்போ செழியன் என்பது உயர்திணை. அந்த வினைமூற்றம் முடிக்கும்போது அகிரணை பயன்படுத்தும் போது இதற்கு பெயர் இலக்கண முறையோடு பயன்படுத்தாமல் பிழையோடு பயன்படுத்துவதால் இதற்கு திணை வழி என்று கூறுகிறார் ஆசிரியர் பெருமக்கள். அப்படி இங்கே பாருங்க, வழாநிலை பாருங்க, செழியன் வந்தான். அப்போ செழியன் என்பது உயர்திணை எழுவாய், பயனலை பாருங்க நம்முடைய ஆண்பாலை குறிக்குது, ஆண்பாலை குறிப்பது. அப்போ உயர்திணை தொடங்கி உயர்திணை முடியும் போது அப்போ செழியன் என்பது உயர்திணை, செழியன் என்பது ஒரு ஆண்பால். அந்த வினைமுற்றும் அதாவது பயனிலையானது ஆண்பாலை கொண்டு முடிந்ததால் இது சரியான வாக்கியம். அப்போ திணையும் சரி முடியும் போது பால் ஆண்பாலை முடியும் போது அப்போ செழியன் வந்தான் என்பது சரியான ஒரு வாக்கியம். ரெண்டாவது பாருங்க, பால் பாருங்க, கண்ணகி என்பது பெண்பால், உண்டான் என்பது ஆண்பால். அப்போ ஒரு வாக்கியம் அமைக்கும் போது எழுவாய் இது பயனிலை, அப்போ எழுவாய் பெண்பாலாக இருந்தால் பயனிலையானது பெண்பாலை கொண்டு தான் முடியணும். அப்படி முடிந்தால்தான் அந்த வாக்கியம் பிழையில்லாமல் இருக்கும். அப்போ கண்ணகி ஆண்பாலை குறிக்குது, உண்டான் என்பது கண்ணகி என்பது பெண்பாலை குறிக்கிறது, உண்டான் என்பது ஆண்பாலை குறிப்பதால் இந்த வாக்கியம் பால் வழு என்று கூறுகிறார் இலக்கண ஆசிரியர். இங்கே பாருங்க, கண்ணகி என்பது உயர்திணை, பால் என்று பார்க்கும்போது பெண்பால், உண்டால் என்பது பயனிலை, பால் என்று பார்க்கும்போது என்ன குறிக்கிறதுன்னா பெண்பாலை குறிக்க. அப்போ கண்ணகியும் பெண்பால், தன்னுடைய உண்டால் என்பது பெண்பாலை கொண்டு முடிவதால் இது பால்
வழாநிலை என்று கூறுகிறார். இது இலக்கண முறையோடு இருப்பதால் இதில் பிழை என்பது ஏற்படாது. இடம் பாருங்க, நீ வந்தேன், இங்க நீ வந்தேன், அப்ப நீ வந்தேன், நீ வந்தாய், அப்ப இப்ப நீ வந்தேன் என்று கூறுவது இது என்னன்னா நம்ம தவறு. நீ வந்தாய் அப்ப என்ன பண்ணோம், நீ வந்தாய் என்பது இந்த ஆய் என்பது போடும்போது விகுதியில அது சரியான வாக்கியம். காலம் பாருங்க, நேற்று வருவான், அப்ப நேற்று என்பது, நேற்று என்பது முடிந்த ஒரு காலம், இறந்த காலம். நேற்று இன்று நாளை, நேற்றுனா இறந்த காலம், இன்று என்பது நிகழ்காலம், நாளை என்பது எதிர்காலம். அப்ப நேற்று வருவான், வருவான் என்பது இவ்வு வருது, இது வந்து எதிர்காலம். அப்ப நேற்று, அப்ப இறந்த காலம், இது எதிர்காலம். அப்ப நேற்று வந்தான் என்று வரும், அப்ப நேற்று வருவான் என்பது இங்க எதிர்காலத்தை நாம் பயன்படுத்துவதால் இது கால வழி என்று கூறுகிறார். அடுத்து பாருங்க, நேற்று வந்தான், அப்ப வந்தான் என்பது இத்து இட்டு இரு இன்னு. அப்ப நேற்று என்பது இறந்த காலம், வந்தான் என்பது இறந்த காலம். அப்ப இறந்த காலத்தை தொடங்கி இறந்த காலத்தில் முடிவதால் இது இது இலக்கண முறைவோடு நம்ம சரியாக பயன்படுத்தினால் இதற்கு பெயர் காலம் வழாநிலை என்று கூறுகிறார். வினா பாருங்க, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல், ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல், அப்ப இது வந்து வழு தவறு. இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரிய, அப்ப ஒரு விரலை காட்டி, இந்த ஒரு விரலை காட்டி ஒரு விரல் தான், இதுல சிறியது எது பெரியது என்று கேட்கலாமா? ஒரு விரல் என்றால் ஒன்று சிறியது மற்றொன்று பெரிதாதான் இருக்கும், அதிலே எது சிறியது எது பெரியது என்று கேட்பது அது வினாக்கள் என்பது தவறானது. அப்ப ஒரு பொருளை காட்டும் போது இரண்டு பொருளை காமிச்சு, இரண்டு பொருளை, அதாவது இது ஒரு மாம்பழம், இது ஒரு மாம்பழம், இந்த மாம்பழத்தில் இந்த இரண்டு மாம்பழத்தில் எது பெரியது எது சிறிது என்று கேட்டால், எது புளிப்பு எது இனிப்பு என்று கேட்டால் அந்த வினாக்கள் சரியான வினாக்கள். ஆனால் ஒரே ஒரு பழத்தை காட்டி இதில் பெரிய பழம் எது சிறிய பழம் என்று கேட்டால் இந்த வினாக்கள் என்பது முறையாக இருக்குமா? பிழை. அதுதான் கூறுகிறார், ஒரே ஒரு விரலை காட்டி இதில் பெரிய விரல் சிறிய விரல் என்று கேட்டால் அது இலக்கண முறையோடு இல்லாமல் பிழையாக இருப்பதால் இதுக்கு பெயர் வினா வழு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இரண்டு பாரு, இந்த பாரு இரண்டு விரல், இந்த இரண்டு விரல் பாருங்க, இவ இரண்டு விரலை காமிச்சு இதில் பெரிய சிறிதுன்னு கேட்டால் இது சிறியது இது பெரியது. அப்போ ஒரு வினாக்களை இரண்டு விரலை காட்டி சிறியது பெரியது என்று கேட்டால் அந்த வினாக்கள் சரியான வினாக்களாக இருக்கும், இருக்கும்போது அது வினா வழாநிலை என்று கூறுகிறார். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் நம்ம சரியான இது சிறியது இது பெரியது என்றும் கூறலாம். விடை பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது. அதாவது ஒருத்தர் கேட்குறாரு, கண்ணன் எங்கே இருக்கிறார், கண்ணன் என்பது ஒரு ஒரு உயர்தனை, ஒரு பெயர், ஒரு ஆண்பால். எங்கே இருக்கிறார்னா என்ன, அது ஒன்று கண்ணன் கோவில், கோவிலுக்குள் இருக்கிறார், வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சரியான ஒரு விடை. என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். அப்ப நான் கண்ணன் என்ற நபர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று கேட்கும்போது, அவன் கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று கேட்கும்போது நான் கேட்கின்ற வினாக்களுக்கும் அவர் சொல்லுகின்ற விடைகளுக்கும் முன்னுக்கு பின்னாக முரணாக இருக்கும்போது அதற்கு பெயர் விடை வழி என்று கூறுகிறார். இங்கே பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார். அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கும்போது கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று கூறுவது, இப்போ கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று அவர் கேட்ட வினாக்களுக்கு சரியான முறையோடு பிழையில்லாமல் அதற்குரிய விடைகள் அளித்ததால் இதற்கு விடை வழாநிலை என்று கூறுகிறார். அப்ப ஒரு நபர் நம்மிடம் ஒரு வினாக்களை தொடுக்கும் போது அந்த வினாக்களுக்கு சரியாக விடையளித்தால் அது வழாநிலை விடை என்றும்,
தவறாக விடையளித்தால் அதற்கு வழி விடை என்றும் கூறுகிறார் நன்னூல் ஆசிரியர். மரபு பாருங்க, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். ஆனால் தென்னந்தோட்டம் தென்னந்தோப்பு, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு. அப்ப தென்னந்தோட்டம் என்பது மாந்தோட்டம் என்று சொல்லலாம். தென்னந்தோட்டம் என்று கூறுவது தவறு, தென்னந்தோப்பு என்று கூறுவதுதான் சரி என்று கூறுகிறார் மாச்செல்வங்களே. இப்ப அடுத்த தலைப்பு நாம் பார்ப்பது வழு அமைதி. இது இப்ப நாம் பார்த்தது வழு வழா பார்த்தோம். வழு அமைதி என்பது இலக்கண முறைப்படி பிழைவுடையது, எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழு அமைதியாக. என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒருவருடைய வாக்கியத்தை பயன்படுத்தும் போதும் பேசும் போதும் எழுதும் போதும் இலக்கண முறைப்படி பிழை என்று நமக்கு தெரிகிறது. யாருக்குன்னா, இலக்கண நூல் ஆசிரியருக்கு. ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றப்ப அப்போ அந்த ஆசிரியர் பார்க்குறார் லட்சுமி வந்தால் என்று சொல்லும்போது, அந்த லட்சுமி என்பது அக்னி, வந்தால் என்பது உயர்தில பெண்பாலை குறிக்கும் போது தவறு என்று இலக்கண முறைப்படி தவறு என்று அந்த ஆசிரியருக்கு தெரிகிறது. இருந்தாலும் அந்த நபர் தன் வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகளுக்காக அன்புக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொள்கிறார். இதில் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கிறது என்று காரணத்தை அறிந்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லுவதுதான் வழு அமைதி என்று கூறுகிறார் ஆசிரியர். இந்த வழு அமைதி திணை வழு அமைதி, பால் வழு அமைதி. அதுக்கடுத்தது இப்போ திணை பார்க்க போகிறோம். நம்முடைய திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி, கால வழு அமைதி, மரபு வழு அமைதி. இப்போ நம்முடைய வழு அமைதி ஐந்து வகைப்படும். அவை திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, இட வழு அமைதி. இப்போ திணை உங்களுக்கு தெரியும், உயர்திணை அகிரிணை. இப்போ பாருங்கள், இப்படின்னு சொல்கிற பாருங்க, வழு அமைதி டேஷ் வகைப்படும், ஐந்து வகைப்படும். அவையாவை திணை வழு அமைதி ஒன்று, பால் வழு அமைதி இரண்டு, இட வழு அமைதி மூன்று, கால வழு அமைதி நான்கு, ஐந்தாவது மரபு வழு அமைதி. தன்னுடைய முதல் பார்ப்பு திணை. திணை என்பது மீண்டும் சொல்கிறேன், வழு அமைதி என்பது நாம் பயன்படுத்துகிற ஒரு சொல்லானது தவறாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக பயன்படுத்துவதுதான் வழு அமைதி. திணை பார்க்க போகிறோம். என் அம்மை வந்தால் பாருங்கள், என் அம்மை வந்தால். இப்போ என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழு அமைதி ஆகும். இப்போ என் அம்மை வந்தால்னா, இப்போ அம்மை என்று மாட்டை குறிக்கும், வந்தால் என்பது பெண்பாலை குறிக்கும். அப்போ இங்கே அம்மை என்பது அக்ரிணை, வந்தால் என்பது உயர்திணை. அப்போ ஒரு வாக்கியத்தில் உயர்தினை அக்ரிணையோடு உயர்திணை கலந்து பேசும்போது அதற்கு பெயர் திணை வழு அமைதி என்று கூறுகிறார் இலக்கண நூல் ஆசிரியர். இங்கு ஓப்பின் காரணம், ஓப்பினா மகிழ்ச்சி, ஓப்பனானது மகிழ்ச்சியின் காரணமாக அகிரணை உயர்தினையாகப்ப அம்மை என்பது மாட்டை குறிக்கும், அந்த மாடு என்பது அகிரணை. ஆனால் லட்சுமி வந்தால் சொல்லும்போது லட்சுமி என்பது அகிரணை. ஆனால் தன்னுடைய சொல்றாங்க பாருங்க, தன்னுடைய ஓப்புனா தன்னுடைய மகிழ்ச்சியின் காரணமாக அந்த அகிரணையை உயர்தினையாக கருதி பேசப்படுவதுதான் திணை வழு அமைதி என்று கூறுகிறார் நன்னூல் ஆசிரியர். பால் பாருங்கள், பாடார் பால் வந்து ஐந்து வகைப்படும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகனை பார்த்து தாய் அழைப்பது வாடா ராசா, வாடா கண்ணா என்று. இப்போ வாடா ராசா, வாடா கண்ணா என்று ஒரு தாய் தன் மகனை பார்த்து அழைப்பது பால் வழு அமைதி. இங்கு ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பப்பேன், வாடா ராசா, வாடா கண்ணா. அப்போ இங்கே என்னன்னா, தன்னுடைய பிள்ளை ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெண் அதாவது வாடா ராசா, வாடா கண்ணானா. இங்கே ஓப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது, பெண்பாலை ஆண்பாலாக. அப்போ இங்கே தன்னுடைய இப்போ ராசாத்தின்னு சொல்லலாம், இங்கே கண்ணம்மான்னு சொல்லலாம், இந்த ராசாத்தி சொல்லலாம், கண்ணம்மா சொல்கிறான். அப்போ ஒரு அம்மா தன்னுடைய மகளை தன்னுடன் தான் இயன்ற ஒரு பெண் பிள்ளையை
தன் ஈன்ற ஒரு பெண் பிள்ளை ராசாத்தி என்று சொல்லலாம், கண்ணம்மா என்று சொல்லலாம். தன்னுடைய பெண் பிள்ளையை ஒரு செல்லமாக ஆண் பிள்ளை, அதாவது ஒரு பெண் பிள்ளை என்பது பெண்பால், ஒரு பெண் பிள்ளையை தன்னுடைய அன்புக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தன்னுடைய செல்லத்துக்காகவும் பெண்பாலை ஆண்பாலாக நினைத்து வாடா செல், வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன்னுடைய பெண்பாலை ஆண்பாலாக நினைத்து நம்ம சொல்வதுதான் தவறு. இருந்தாலும் ஓப்பின் காரணமாக, அது மகிழ்ச்சியின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக நினைத்து பேசினாலும் தவறு கிடையாது என்று கூறுகிறார் இலக்கண நூல் ஆசிரியர். இதுதான் பால் வழு அமதி. நீங்கள் பார்த்துருப்பீங்க தன்னுடைய வீட்டில் பாருங்கள், நிறைய பேர் அப்பா சொல்லுவாங்க தன்னுடைய பெண் பிள்ளை பாருங்கள், ஏ பெண் பிள்ளை பார்த்துச்சிக்கா வாடா வாடா கண்ணான்வாங்க, வாடா வாடா ராசா, வாடா என் செல்லம், வாடா என் மணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பேன். ஏன்னா இது எல்லாம் ஒரு பெண் பிள்ளையை போய் வாடா என்று ஒரு ஆண் பிள்ளை தான் வாடா என்று சொல்லணும். அப்படி பெண் பிள்ளை வாடா என்று பயன்படுத்தும் போது ஓப்பின் காரணமாக பயன்படுத்தினால் தவறு கிடையாது. அதுக்கு பெயர் பால் வழு அமதி. அடுத்து கவனி இடவழு அமதி. இடவழு இடம்னா நம்முடைய இடம் போலியாவது. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய், அதாவது இந்த மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம், அதாவது மாறன் வந்து தன்னை பற்றி மற்றடம் சொல்லும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். இது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், கூற மாட்டான் என தன்மையினை படற்கை கூட இடத்தில் கூறுவது. அப்படின்னா அதாவது மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல பொய் கூற மாட்டான் என்பது தன்மையினை படற்கிடத்தில், அதாவது தன்மை என்ன பண்ணுறான் அவன் படற்கிடத்தில் வைத்து, அதாவது மாறன் எப்பயுமே ஒரு நாள் கூட அவன் பொய் சொல்லவே மாட்டான் என்பதை இன்னொரு இடம், இன்னொரு யாருன்னா படற்கிடம் சொல்வது. அப்போ அதுக்கு பெயர் இடவழு அமைதி. அப்போ தன்மையினை படற்க இடத்தில் கூறுவது, அதாவது தன்னை பற்றி படற்கிடத்தில் கூறும்போது அதுக்கு பெயர் தவறுதான். இருந்தாலும் அன்பின் காரணமாக சொல்வதால் அதுக்கு பெயர் இடவழு அமைதி. அடுத்துக்காடிய காலம் என்பது மூன்றாவது பிரிப்பாங்க, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் என்று சொன்னோம். ஏனால் நாளை என்பது எதிர்காலம், வருகிறார். அப்போ இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார், அப்போ குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்னா வருவார், அப்போ வருகிறார் என்பது நம்ம தவறு. அப்போ இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார், அப்போ நாளை என்பது எதிர்காலம், வருவார் என்பது எதிர்காலம் அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருது. அப்போ இப்போ குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொன்னால், வருகிறார் சொன்னாலும் அது தவறு தான். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் வரார், அதாவது வரார் என்று அவங்க மக்களை வந்து எப்படியோ இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ என்பதை விட அவர் நம்ம அவர் குடியரசுத் தலைவர் நாளை இங்கே வரார் என்பதை மக்கள் அந்த செய்தி மட்டும் உள்வாங்கி கொண்டிருப்பதால் இது கால வழு அமைதப்ப அந்த வாக்கியம் பிழையோடு இருந்தாலும் கூட அந்த கருத்தை மட்டும் மக்கள் ஏற்றுக்கொள்வதால் அதற்கு பெயர் கால வழு அமைதி. அப்ப என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை, ஏனெனில் அவர் வருகையின் உறுதித்தன்மை நோக்கி. அப்ப இறந்த காலத்திலேயோ எதிர்காலமோ நிகழ்காலம் அவரே அதை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி பார்க்கல, ஆனால் குடியரசுத் தலைவர் தமிழகம் வருகிறார், குடியரசுத் தலைவர் தமிழகம் வருகிறார் இதை மட்டும் மக்கள் உட்கொண்டு இருப்பதால் அதனுடைய பிழை கருதாமல் செய்தி மட்டும் உள்வாங்கி இருப்பதால் இதற்கு பெயர் கால வழு அமதி. இறுதியாக பாரு மரம். மரபு என்பது தன்னுடைய முன்னோர்கள் காலங்காலமாக வருவதும் மரபு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் படவேனும் பாரதியார். குயில் கூவும், அப்போ கத்தும் குயில் ஓசை. இப்போ குயில் அதாவது இப்போ பார்த்து வச்சிங்கன்னா குயில் வந்து கத்தாது கூவும், குயில் மயில் வந்து அகவும், கிளி பேசும். நான் சொல்லுவேன் கிளி கத்துது, நாய் வந்து கத்துது, நாய் கத்துது. ஸோ அம்மா அதே நான் அம்மா சொல்லுவாங்க அந்த நாய் அடிச்சு எடுத்துடா நாய் கத்துதுன்னு அவங்க பார்த்து, நாய் வந்து குலைக்கும்,
நரி வந்து நரி கத்துறான், நரி வந்து ஊளையிடும், ஏனை வந்து பிளிரும். அது போல தான் நம்ம புலி பார்த்தா உறும்பும். இதுபோல் நம்ம மரபு என்பது ஒளி மரபு பயன்படுத்துவாங்க. நம்ம சரியாக பயன்படுத்தாமல் தன் காலத்துக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்தினாலும் பொருள் தவறாவாது. அதற்கு பெயர் தான் வழு அமைதி. குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது தப்பு என்பது மரபு வழு ஆகும். இங்கே கவிதை இடம்பெற்றப்ப கத்தும் குயிங்க கத்தும் குயிலோசை காப்ப இங்கே கூவும் குயிலோசை என்று. அப்போ கத்தும் குயிலோசை என்று செய்யுள் எழுதும்போது ஓசைக்காக காதில் இனிமைக்காக நாம் பயன்படுத்தினால் அது தவறு கிடையாது என்பதற்காக செய்யுள் ஓசைக்காகவும் இனிமைக்காகவும் இங்கே தன்னுடைய குயில் ஓசை கூவும் என்பதற்கு பதிலாக கத்தும் என்று பயன்படுத்தினாலும் அது தவறு ஆகாது என்று கூறுகிறார் இலக்கண நூல் ஆசிரியர். கவிதை இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ தன்னுடைய கவிதை எழுதும்போது இன்பத்துக்காகவும் ஓசைக்காகவும் பயன்படுத்தும் போதும் அது பிழை என்பது ஏற்படாது என்று கூறுகிறார். இப்போ மாணவச்செல்வங்களே, உங்களுக்கு இன்று உங்களுக்கு பார்த்த பாடம் 7-4, தலைப்பு கற்கண்டு அதாவது இலக்கணம், தலைப்பு பொது என்பதின் பார்த்தோம். பொது என்பது இறுதினை காலம் பால் இடம் இடம் என்பதை முன்னர் வகுப்பில் பார்த்து முடித்தோம். இந்த வகுப்பில் உங்களுக்கு தன்னுடைய பேசும்போதும் எழுதும்போதும் தன்னுடைய வாக்கியங்களை அமைக்கும்போது வழு வழா வழு அமைதி என்று பார்த்து முடித்தோம். வழு என்பது மீண்டும் கூறுகிறேன், வழு என்பது தன்னுடைய இலக்கணத்தை அதாவது திணை பால் இடம் காலம் வினா மரபு இந்த 7 என்ற நிலையை சரியாக பின்பற்றாமல் முறையோடு பயன்படுத்தாமல் பிழையோடு பயன்படுத்துவதுதான் வழு என்று பார்த்தோம். அந்த வழுனுடைய எடுத்துக்காட்டும் உங்களுக்கு அட்டவணை மூலமாக உங்களுக்கு நான் நடத்தி உள்ளேன். அந்த அட்டவணை குருவினாக்களும் கேட்பாங்க, ஒரு மதிப்பெண் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி கேட்பானா, என் அம்மை வந்தால் என்ன வழு அமைதி கேட்பாங்க, அது நீங்கள் பார்த்துக்கணும். பால் வழு அமைதி. இரண்டாவது பார்த்த வழாநிலை என்று பார்த்தோம், திணை பால் காலம் இடம் வினா விடை மரபு இத்தனை நாம் சரியாக இத்தனையும் இலக்கண முறையோடு நாம் சரியாக பயன்படுத்தினால் அதற்கு வழாநிலை என்று அதையும் உங்களுக்கு சான்று காட்டி நடத்தியுள்ளேன். இறுதியாக பார்த்தது வழு அமைதி, அதாவது நாம் பேசும்போதும் எழுதும்போது இலக்கணம் முறையில்லாமல் பிழையோடு பயன்படுத்தியிருப்போம். இதை நன்னூல் ஆசிரியர் நன்கு அறிந்திருப்பார். ஆனால் ஓப்பின் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக மக்கள் இதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதனால் அதற்கு ஒரு பெயர் வைக்கிறார் இலக்கண நூல் ஆசிரியர் வழு அமைதி என்று கூறணும். அந்த வழு அமைதி 5 வகைப்படும், திணை வழு அமைதி, பால் வழு அமைதி, கால வழு அமைதி, இட வழு அமைதி, மரபு வழு அமைதி என்று பார்த்து முடித்தோம். இன்று உங்களுக்கு பொது என்ற இலக்கணம் நிறைவடைந்துள்ளது. உங்களுக்கு தொடர் பணிகள் என்னவென்றால் வழு வழா வழு அமைதி இந்தனுடைய வினாக்களை நீங்கள் படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் பொட்டிடும் எங்கள் பள்ளியில் எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவது பார்த்து பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் பொட்டிடும் எங்கள் பள்ளியில் எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில் போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3,
Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.